ஹாய் நான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராஜு. வெல்கம் டு சென்னை பிட்ஸ் ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேசிக்கான பட்ஜீஸ் என்னென்ன பேசிக்கான ஃபுட்ஸ்லாம் இருக்குது, இது மட்டும் போட்டால் போதும், ரொம்ப பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்ல. பட்ஜீஸ்லாம் ஜஸ்ட்டு குழந்தைங்களாம் அதை எடுத்து வளர்த்தலாம், அழகாக இருக்கும், ஹேண்ட் ஃபீடிங் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போகலாம். முக்கியமாக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாலாம் கேர் பண்ணிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு தெனையும் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டாவே போதும். கீரை வகையானது எல்லாமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். குருவி பொறுத்தவரைக்கும் கீரை வகையானது எல்லாமே சாப்பிடும். கீரை வகையானது அப்படி சாப்பிடல அப்படின்னா, அதை பசிக்கு வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி வந்து நல்லா டெஃபினட்டாக கண்டிப்பாக சாப்பிடும். நீங்கள் வந்து ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெருசானா கவனிக்கவில்ல, சீட் மிக்ஸ்லாம் தரத்தவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து சும்மா ஒரு அழகுக்காக வளர்த்துனா இதெல்லாம் தேவையில்ல. மற்றபடி நீங்கள் ப்ரீடிங் அப்படின்னு போனோம்னா, ப்ரீடராக ஆகணும் அப்படின்னு போனோம்னா, அது தேவையான என்னென்ன ப்ரொசீஜர்னு எல்லாமே இருக்குது. தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், நான் டிப்ஸ் நிறைய தருவேன். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பட்ஜீஸ் வந்துட்டு ஏன்னா பிஸ்னஸ் அதிகமாக வருதுன்னு கேட்கலாம். ஏன்னா அது வந்து இம்யூனிட்டி கம்மியான ஒரு பேர்ஸ் வந்து பட்ஜீஸ் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஒன்றுமே தேவையில்ல. மந்த்லி டூ வைஸ், அதாவது 15 டேஸ் 20 டேஸ் 3 டேஸ் தொடர்ந்து நீங்கள் மஞ்சள் தண்ணி விட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். அப்புறம் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வேப்பந்தால 4 வகையான மெடிசன்ஸ்லாம், நேச்சுரல் மெடிசன்ஸ் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அதை கண்டினியூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பட்டிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலான பேசிக்கான பட்டிக்கான ஒரு டிப்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்சியரான நம்ம கவனிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் கேர் பண்ணிக்கிறது எப்படி கேர் பண்ணிக்கிறோன்னா, வார வாரத்துக்கு நாங்கள் கீரை போடுவோம், எல்லா வகையான கீரையும் போடுவோம். அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி எல்லாமே போடுவோம். நல்லா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எப்படி கவனிக்கிறோன்னா, ஏதோ டிசீஸுக்கு அட்டாக் ஆச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது மந்த்லி டுவைஸ், அதாவது 15 டேஸ் 15 டேஸ் 3 டேஸ் தொடர்ந்து மஞ்சள் தண்ணி வச்சுட்டு வந்தாலே போடுவோம். மஞ்சள் தண்ணி ஒவ்வொரு டேஸ் குடிக்காது. நீங்கள் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வைக்காமல் அடுத்த நாள் நீங்கள் வச்சிங்கன்னா, மார்னிங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது குடிக்கும், குடிக்காமல் இருக்காது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஏன் உள்ள செங்கற்கள் போட்டிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அது என்னென்ன, அதில் என்னென்ன சத்து இருக்குது, ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக செங்கற்கள் பற்றி நான் போடுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நான் ஜஸ்ட்டு தினை அது தேவையான வீக்லி கீரை வகை, எல்லா கீரை வகையும் போடலாம், எல்லா கீரை வகையும் போடலாம், எல்லாமே சாப்பிடும். சாப்பிடலைன்னா ஜஸ்ட் நான் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி பசிக்கு வச்சு போடுங்க. பசிக்கு வச்சு போட்டாவே கண்டிப்பாக அந்த பேஸ் நல்லா சாப்பிடும். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா என்னோடய வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.